வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெர்பை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்னொன்று வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஏன் அதை டிரான்சிட்டிவ் வெர்ப், வெர்புனா என்ன? சாதாரணமாக வெர்புன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு டிரான்சிட்டிவ் வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு சொல்கிறீங்க. ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கும் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சிட்டிவ் வெர்புங்கிறது ஒரு ஆக்ஷன் வெர்ப், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இப்போ நான் மாம்பழம் சாப்பிட்டேன், சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஆக்ஷன். அதை ஃபாலோ, அதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதை சாப்பிட்டீங்க, எதை, யாரை என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். நீங்கள் எதை சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, மாம்பழம் சாப்பிட்டேன். ஆக அந்த மாம்பழங்கிறது என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த சாப்பிட்றங்கிற அந்த வினைச்சொல் ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இப்போ பார்க்கலாம், ஒரு சில உதாரணம் தெரிஞ்சால் உங்களுக்கு புரியும். நான் அதான், நான் மாம்பழம் சாப்பிட்டேன். இதில் மாம்பழங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐ ஏட் எ மேங்கோ. விச் அல்லது வாட், வாட் டிட் யூ ஈட், ஐ ஏட் எ மேங்கோ. வாட் டிட் யூ ஈட், மேங்கோ. அந்த மேங்கோ என்ன சாப்பிட்டீங்க, மேங்கோ. மேங்கோ இஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை சாப்பிட்டீங்க, மேங்கோ, தட் இஸ் ஆல்சோ. ஆக அந்த கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், எது சப்ஜெக்டு, ட்ரான்சிட்டிவ் வெர்பு ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அதர்ஸ் இருக்கும். இப்படி தான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கும் ட்ரான்சிட்டிவ் வெர்பு. அப்போ இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்னன்னு பார்க்கலாமா? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன அப்படின்னா, நான் காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் வந்து அதே சாப்பிட்றதை பற்றி சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எதை சாப்பிட்டீங்கிற கேள்விக்கு பதில் வருதா? வரல. டைம் சொல்லியிருக்கோம், ஆனால் என்ன சாப்பிட்டீங்க, எதை சாப்பிட்டீங்கிறதுக்கு இதில் சொல்லலை. நீங்கள் நான் காலையில் 10 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 5 இட்லி தான் என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை சாப்பிட்டீங்க, 5 இட்லி சாப்பிட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க, 5 இட்லி சாப்பிட்டீங்க. அந்த 5 இட்லிங்கிறது இங்கே இல்லை. அதனால் இந்த இடத்துல ஈவன்தோ அதே வார்த்தையாக இருந்தாலும் அந்த சாப்பிட்டேங்கிறது இங்கே என்னவாக வந்திருக்கு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாக வந்திருக்கு. இவ்வளோதாங்க, புரியுதா? இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுவோம், ஐ ஏட் அட் 9 o'clock இன் தி மார்னிங். இதில் வந்து என்ன இல்லை, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. எப்படி இருக்குது, வெர்பு ஏட்டுங்கிற வெர்பு இப்போ என்னவா மாறிடுச்சு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாக மாறிடுச்சு. ஐங்கிறது சப்ஜெக்ட்டு, ஏட்டுங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு, ப்ளஸ் அதர்ஸுங்கிறது என்னது, அட் 9 o'clock இன் த மார்னிங், அதுதான் அதர்ஸ், ரைட்டா? இப்போ இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புனா என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புனா வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுவும் ஆக்ஷன் வெர்பு தான். சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஆக்ஷன் தானே, பட் இட் இஸ் நாட் ஃபாலோட் பை த டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதில் வந்து என்ன இல்லை, ஃபாலோட் பை த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்படி இல்லாததுனால ஈவன்தோ சாப்பிட்டேங்கிற வார்த்தை நீங்கள் ட்ரான்சிட்டிவ் வார்ப்புலேயும் அதே சாப்பிட்டேங்கிற வார்த்தை வந்து அந்த சென்டென்ஸில் வரும்போது ட்ரான்சிட்டிவ் வெர்பாக வந்துச்சு, இங்கே இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாக வந்திருக்கு. காரணம் என்ன, தெர் இஸ் நோ டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறத கூடாதுங்கிறது தான் ஒரே எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கேன். இப்போ இது தான், இவ்வளோ மட்டும்தானா இன்ட்ரான்சிட்டிவ், இன்னும் இருக்குங்க, இன்னொன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு மாணவன், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். இதில் இந்த ஆம் பி வெர்ப் எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு தான், பி வெர்ப் எல்லாமே என்ன தான், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு தான். ஆக ரெண்டு விதமான வெர்பு இருக்குது, இன்ட்ரான்சிட்டிவ் கீழே டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கும் அல்லது பி வெர்பாக இருக்கும், இது ரெண்டு தாங்க. இப்போ வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பில் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்ஷன் வெர்பு விச் டஸ் நாட் ஃபாலோ பை தி டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒன்று. ரெண்டாவது, ஆல் த பி வெர்ப், பி வெர்ப்னா என்னது, ஆம் ஆர். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், பி வெர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு, ஆம் ஆர், அப்புறம் இஸ், வாஸ், வேர், இதெல்லாம் வந்து பி வெர்ப். இதெல்லாம் இல் வந்திருந்தா அந்த வெர்பு வந்து என்ன வெர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு.
இப்போ இந்த இடத்துல ஆல் பி வெர்ப்ஸ் ஆர் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. ஆக ட்ரான்சிட்டிவ் வெர்புனா என்னன்னு பார்த்தாச்சு. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பில் ரெண்டு விதமான இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு இருக்குது. ஒன்று வந்து ஆக்ஷன் வெர்பு வித்தவுட் டைரக்ட் ஆப்ஜெக்ட், பி வெர்பு ரெண்டு. ஆக ரெண்டு விதமான இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். சில உதாரணங்களை நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு, நீங்களாக முயற்சி பண்ணி பாருங்கள். சரியா, உங்களுடைய விடைகளை அந்த பதிலை உங்களுடைய கமெண்ட் காலத்தில் கொடுங்க. நான் அது சரியாக தவறாங்கிறத விளக்கி கூற ரெடியாக இருக்கேன். இப்போ நாங்கள் நன்றாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ், இதில் வர்ற வார்த்தை சாப்பிட்டோம் தான், இது ட்ரான்சிட்டிவாக இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான பகுதி. வி ஏட் வெல், இதில் ஏட்டுங்கிற வார்த்தை வந்து என்னன்னு சொல்லுங்கள். இப்போ ட்ரான்சிட்டிவ் வெர்பா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா, ரைட்டா? செகண்ட், அடுத்து ராமன் தேர்வு எழுதுகிறான். இப்போ தேர்வு எழுதிட்டு இருக்கான், அதை எப்படி சொல்லுவோம்? ராமன் ரைட்ஸ் த எக்ஸாம். இதில் இந்த ரைட்ஸுங்கிற வார்த்தை ட்ரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா? அடுத்து அவள் காய்கறி வாங்கினாள் எப்படி வரும்? ஷீ பாட் வெஜிடபிள்ஸ். இதில் அந்த பாட்டுங்கிற வார்த்தை ட்ரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா? அடுத்து போலீஸ் வந்து திருடனை பிடித்தது, இதை எப்படி பண்ணுவோம்? போலீஸ் அரெஸ்டட் த தீஃப். இதில் அந்த அரெஸ்டடுங்கிற வார்த்தை ட்ரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா? இன்னொரு உதாரணம், ஊட்டி ஒரு மலைகளின் இளவரசி. ஊட்டிங்கிற இடம் வந்து மலைகளின் இளவரசின்னு சொல்கிறோம். ஊட்டி இஸ் த குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன், ரைட்டா? இதில் அந்த இஸ்ஸுங்கிற வார்த்தை, இஸ்ஸுங்கிற வார்த்தை ட்ரான்சிட்டிவ் வெர்பா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா? இவ்வளோதாங்க. எத்தனை சென்டென்ஸ் இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு சென்டென்ஸ் இருக்குது. அஞ்சு சென்டென்ஸில் உள்ள அந்த வினைச்சொல் ட்ரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவான்னு சொல்லி பதிலில் எழுதுங்க. நான் அதை சரியாக தவறாங்கிறத கொடுக்க சரியாக ரெடியாக இருக்கேன். மேலும் இந்த சேனலின் பயன், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன், உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்பட கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.